விவேக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. நிலுவையில் இருக்கும் மசோதாக்கள், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரம் குறித்து ஆளுநர் ஆர் என் ரவி பேசியிருப்பது சர்ச்சையாகியுள்ளது. இதுகுறித்து பேசுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், திமுகவிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன், பாஜகவிலிருந்து ஸ்ரீனிவாசன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனிடம் பேசலாம். சார், வணக்கம். ஆளுநர் நேற்று பேசியிருந்தது, ஒரு மசோதாவை ஆளுநர் ஒப்புதல் வழங்கவில்லை என்றால் அதை வந்து ரொம்ப பாஷாக, நாகரீகமாக அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்பதுதான் பொருள். இட் இஸ் அ டீசென்ட் வே ஆஃப் டெல்லிங் தட் த பில் இஸ் டெட் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன, பார்வை? தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கூறியிருக்கிற இந்த கருத்து மாநில அரசுக்கு எதிரானது என்பதை விட மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகள் கொண்ட ஒரு மாபெரும் அவையை அவமதிக்கிற செயலாகும். அவையில் பெரும்பான்மை என்னும் அடிப்படையில் இதுபோன்ற சட்ட மசோதாக்கள், சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்படுகின்றன. ஆளுநரின் ஒப்புதலுக்கு அல்லது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படுகிற போது அதன் மீது நடவடிக்கை எடுப்பது, ஒப்புதல் அளிப்பது ஆளுநரின் கடமை அல்லது குடியரசுத் தலைவரின் கடமை, அரசியல் சட்டப்பூர்வமான கடமை. அதற்கு மேலாக இதில் அரசியல் அடிப்படையிலான கருத்துக்களை சொல்லுவது என்பது அவர்களின் அதிகார வரம்புகளை மீறிய செயல். இன்னும் சொல்லப்போனால் அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கிற செயல், நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே கொச்சைப்படுத்துகிற செயல். ஆனால் நம்முடைய ஆளுநர் அவர் அதிகாரியாக இருந்த காலத்திலிருந்தே இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீதும் அல்லது அரசமைப்பு சட்டத்தின் மீதும் கடுமையான விமர்சனங்களை வைத்து வருகிறார். அவருடைய வளர்ப்பு முறை அவ்வாறாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை எல்லாம் அவர் அவ்வப்போது வெளியிட்டு வருகிறார். இது வன்மையான கண்டனத்திற்குரியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆளுநரின் இந்த போக்கை, வெகுமக்கள் விரோத போக்கை, அரசமைப்பு சட்ட விரோத போக்கை கண்டிக்கிறோம். நிலுவை என்பது நாகரீகமாக ஒப்புதல் தரவில்லை என்று பொருள் அப்படின்னு உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு சொல்லுது அப்படின்னு ஆளுநர் சொல்கிறார். மேலும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றினால் மட்டும் அது சட்டமாக ஆகாது, சட்டசபை ஒரு அங்கம் மட்டும்தான், சட்டசபை ஒரு அங்கமாக இருக்கிறதுனாலதான் ஆளுநருக்கு பேரவையிலிருந்து நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்புவது அல்லது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்புவது என்பது அரசமைப்பு சட்டம் வரையறுத்திருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தோடு தொடர்புடையது. பெடரலிசம் என்கிற கருத்தில் ஆளுநருக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் அவர் பயிற்சி பெற்ற இயக்கம் இந்த பெடரலிசத்தின் மீது நம்பிக்கை கொண்ட இயக்கம் இல்லை. அவர் RSS பயிற்சி பட்டறையிலிருந்து வளர்ந்தவர். இந்தியா ஒரு கூட்டாட்சி தேசமாக இருப்பதில் அவர்களுக்கு துளியும் உடன்பாடு இல்லை. ஒரே தேசமாக இருக்க வேண்டும், ஒரே ஆட்சி நிர்வாகமாக இருக்க வேண்டும், மாநில அரசுகள் என்பதே கூடாது, மாநில அடிப்படையிலான தனித்துவம் என்பது அல்லது சுயாட்சி உரிமை என்பது, இறையாண்மை, தனி மாநிலங்களுக்கான இறையாண்மை என்பது கூடாது. அவ்வாறு இருந்தால் இவர்கள் விரும்புகிற ஒரு தேசத்தை கட்டமைக்க முடியாது. எனவே அவர்கள் மாநில உரிமைகள் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட பயிற்சி பட்டறையில் இவர் வளர்ந்ததால் இந்த விமர்சனங்களை வைக்கிறார். இது அவருடைய தனிப்பட்ட கருத்தல்ல, அவர் உள்வாங்கியிருக்கிற கோட்பாட்டின் வெளிப்பாடு, அவர் வளர்ந்த முறையின் வெளிப்பாடு. ஆகவேதான் அவர் இப்படிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கிறார். ஆளுநர் அரசமைப்பு சட்டத்தின்படி தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டுமே தவிர இதில் அரசியல் பூர்வமான விமர்சனங்களை வைப்பது அதிகார வரம்பை மீறியது. தான் வகிக்கும் பதவிக்கு அவர் காட்டுகிற அழகும் அல்ல இது. இது வன்மையான கண்டனத்திற்குரியது. இப்ப ஆளுநர் மீதான அல்லது ஆளுநருடைய செயல்பாடுகள் மீதான உங்களுடைய விமர்சனங்கள் அது ஒரு புறம் இருக்க, இதுல குறிப்பிட்டு கேட்க விரும்பியது அந்த மசோதா குறித்த விவகாரம்.
உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வை அவர் சுட்டிக்காட்டுகிறார் அல்லவா, அது ஒரு நாகரிகமான முறையில் இல்லைன்னு சொல்வதற்கு சமம் அப்படின்னு அவர் கூறுகிறார். அது அந்த குறிப்பிட்ட விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வை அவருக்கு குறிப்பிடுகிறார். உச்சநீதிமன்ற அரசியல் சாசனத்தை அவர் மேற்கோளாக காட்டுகிறார் என்பதனாலேயே இதை நாம் சரி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆளுநர் அதை அதிகாரப்பூர்வமாக முறைப்படி மாநில அரசுகளுக்கு சட்ட மசோதாக்களை திரும்ப அனுப்ப வேண்டும் அல்லது அறிவிப்பை செய்ய வேண்டும். அவ்வாறில்லாமல் நாங்கள் நிலுவையில் வைத்திருப்போம், கிடப்பில் போட்டிருப்போம், நீங்களே அதை புரிந்து கொள்ள வேண்டும், இது நாகரிகமான ஒரு அறிவிப்பு என்றெல்லாம் சொல்லுவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு அரசை அவமதிக்கிற செயலாகும். உச்சநீதிமன்ற சாசனம் எந்த கோணத்தில் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறது என்பதை முழுமையாக அந்த தீர்ப்பை படித்தால்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர் ஒரு குறிப்பிட்ட சில வரிகளை மட்டுமே எடுத்து மேற்கோள் காட்டுவது ஏற்புடையதல்ல. எனவே ஆளுநரின் நடவடிக்கையும் ஏற்புடையதல்ல. அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் குறித்து, ஒரு மசோதா மீது ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவுகள் குறித்து, அவருடைய அதிகாரம் குறித்து, ஸ்டெர்லைட் தொடர்பான பிரச்சனை குறித்து ஒரு ஒரு பொது மேடையில் மாணவர்கள் முன்னிலையில் அவர் பேசுவதை எப்படி பார்க்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? இதுவரையில் கடந்த காலங்களில் இருந்த ஆளுநர்கள் யாரும் பின்பற்றாத ஒரு நடைமுறையை இவர் பின்பற்றுகிறார். எப்போது பேசினாலும், எந்த நிகழ்வுகளில் பேசினாலும் இவர் சர்ச்சைக்குரிய அரசியல் கருத்துக்களையே பேசி வருகிறார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகளுக்கு பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களிடையே இந்த கருத்தை அவர் பேசுகிறார். ஏற்கனவே அதேபோல மாநில அரசுகளின் வழிகாட்டுதல்களுக்கு கட்டுப்பட வேண்டிய தேவையில்லை, நீங்கள் இந்திய தேசத்திற்கான அதிகாரிகள், இந்திய அரசின் விருப்பத்திற்கேற்பத்தான் செயல்பட வேண்டும் என்று தேர்ச்சி பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாணவர்களிடையே பேசுகிற போது இந்த கருத்துக்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆக அவருடைய இந்த நடைமுறை என்பது இதுவரையில் வழக்கத்தில் இல்லாத ஒன்று. கடந்த காலங்களில் இருந்த ஆளுநர்கள் கடைபிடிக்காத மரபுகளாக இவை இருக்கின்றன. இவர் உள்நோக்கத்தோடுதான் இதை செய்கிறார். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இவர் எந்த மாநிலத்திற்கு நியமனம் செய்தாலும் இதையே அவர் பின்பற்றுவார் என்பதுதான் இவருடைய நடவடிக்கைகளில் இருந்து உணர முடிகிறது. தமிழக முதல்வர் அவர்கள் இதற்கு கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவரும் ஒரு தீர்ப்பை மேற்கோள் காட்டியிருக்கிறார். ஆளுநர் என்பவர்கள் மாநில அரசின் சுருக்கெழுத்து போன்றவர்கள்தான் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதற்கு ஆளுநருடைய விளக்கம் என்ன என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆளுநர் மாநில அரசுக்கும் மைய அரசுக்கும் இடையிலே முரண்பாட்டை உருவாக்குவதற்காக நியமிக்கப்பட்டவர் அல்ல. மாநில அரசுக்கும் மைய அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையிலே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான கடமைகளை ஆற்றக்கூடிய பொறுப்பு என்பதை அவர் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நன்றி திரு திருமாவளவன், இணைப்பில் வந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. விவேக்ஸ் வழங்கும் 100 Days பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.